ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்ற தகவல் வந்து ஜிஎஸ்டி ஏறிட்டதுனாலதான் வந்து இருக்கு. நீங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு கமெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. வெங்காய இலை அரிசி நாங்க வெங்காய இலை சாப்பிடறேன்றாங்க. அம்மா தாய்மாரே ஆட்சியாளர்களே, நீங்க இல்ல வெங்காய இலை சாப்பிடுறது. ஏழை எளிய ஜனங்களுடைய முக்கியமான ஒரு உணவா இருக்கக்கூடியது வெங்காயம். பால் விலை உயர்வு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 வருஷத்துக்குள்ள எக்கச்சக்கமான பால் விலை உயர்ந்து போயிருக்கு. எங்களுக்கும் சூடு சொன்ன கெட்டு போச்சு. நாங்க தினம் அவங்க வந்து பால் விலை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசு வந்து விலை கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்யறீங்க? எங்கயோ ஒரு இயக்கம் நடந்தாலும் விலைவாசி வரும், இதை பத்தி எல்லாம் இல்ல. இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பாதாளத்தில் தள்ளுறதா இருக்கீங்களா? அம்மாவுடைய ஆட்சியும் சொல்லி அம்மாவுடைய பேரை கெடுத்து, புரட்சி தலைவருடைய பேரை கெடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒரு மோசமான ஒரு வன்முறைக்குள்ளாக்கல இருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, சாதாரண கொத்தனார் வேலையில இருந்து பால் விக்கிறவங்கல இருந்து ஒரு பெயிண்ட் தொழிலாளி உட்பட சாதாரண தமிழகத்துடைய ஒரு விவசாயிகளுடைய வாழ்க்கை இல்லைனாகிடுச்சு. நகரத்துல வந்து கூலி வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளி வயிற்றுல அடிக்கக்கூடிய நிலையில இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு அடையாளப்பூர்வமான ஒரு இயக்கம் தான் நாங்க நடத்துறோம். இதுக்கே காவல்துறை அனுமதி மறுக்க எங்களுடைய இது என்னன்னா, அத்திவரதற்காக காஞ்சிபுரத்தையே முடக்கறீங்க, விநாயகர் ஊர்வல ஸ்தலத்துக்கு தரீங்க, ஆளுங்கட்சியான பாஜகவுடைய பெண்கள் அமைப்புக்கு தரீங்க. நாங்க ஒரு விலைவாசி உயர்வு, பெண்களுடைய வயிற்றுல அடிக்கிறது, வெங்காயம் வந்து ஒரு உணவு பொருள் மட்டும் அது ஒரு மருத்துவ குணம் முக்கப்பட்ட பொருள், இப்படி வெங்காயம்னு குறிப்பிட்டு சொல்ல, இன்னைக்கு இருக்க நிலையில எல்லா பொருட்களுமே விலைவாசி உயர்ந்துட்டே போகுதுன்றதையும் சொல்லிட்டு இதுக்கான இயக்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். இதுக்கு காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து அனுமதி தரமாட்டோம்னு சொல்லி கைது பண்றாங்க. இந்த கைதுகள் நம்ம பயப்பில்ல, என்ன பண்ணா ஒரு அரை மணி நேரம் கோஷம் கொடுத்துறோம், கைது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். 10 நாட்கள் குறையும் சொல்லி இருக்காங்க. அதெல்லாம் அதாவது ஏன் ஏறுது? விவசாயிகளுக்கு கொள்முதல் விலை கம்மி, அப்புறம் எங்க போகுதுன்றதுதான். நீங்க வந்து தமிழக விவசாயிகள், தமிழகத்துடைய உங்களுடைய வாக்காளர்கள் இவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய அரசு இருக்கணும் தான் சொல்லிக்கிறோம். அனைத்து சென்னை மாவட்டங்கள் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தனலட்சுமி. உங்களுக்காக கட்டுறது